உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ரீசெண்டாக நம்ம எல்லாரும் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, பிரசாத் ஸ்டுடியோவிற்கும் இளையராஜாவுக்கும் இடையில என்னதான் பிரச்சனை அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 35 வருஷ காலங்களாக இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோவில் இசை அமைச்சிட்ருக்குறாங்க. 5000-க்கும் மேற்பட்ட பாடல்கள், 1000-க்கும் மேற்பட்ட படங்களுக்கான இசைகளை அவர் அமைச்சு கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து அந்த இடத்த பிரசாத் எல்வி பிரசாத் அவர்கள் அவருடைய இசைக்கும் அவருடைய திறமைக்கும் பாராட்டாக அந்த இடத்த வந்து கொடுக்குறாரு. அந்த இடத்துல இருந்து தான் பல வருஷங்களாக அவர் வந்து பாடலை இசை அமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த இடத்த இளையராஜா அவர்கள் தன்னுடைய கோவிலாக பார்க்குறாங்க. ஏகப்பட்ட பாடல்கள் அங்கே அமைக்கப்படுது. அந்த இடத்துல இருந்து பாடல்கள் அமைக்கப்படுது. அதுக்கப்புறமா அந்த இடத்த தன்னுடைய கோவிலாகவே அவருடைய மனசில் எண்ண தொடங்குறார். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அவருக்கு அந்த இடத்துல இருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. இசையமைப்பாளர்கள் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்துட்டு, நான் ஒரு இசையை அமைக்கணும் அப்படின்னா எனக்கு வெளிநாட்டில் லொக்கேஷன் வேணும், வெளி மாநிலங்களில் லொக்கேஷன் வேணும், இல்லை 1 மாத காலம் வேணும், இல்லை 1 வார காலம் வேணும் அப்படின்னு கேட்டுட்ருக்கிறப்போ, இசைஞானி தன்னுடைய இசை உருவாக்குறதுக்கு எடுத்துக்கிட்ட காலம் 20 மணி நேரம். அதாவது 1 நாளுக்கும் குறைவான நேரங்களில் தன்னுடைய இசையை வந்து கொடுக்க ஆரம்பித்தார். நம்ம எல்லாருக்கும் இசைஞானியுடைய பாடல் அப்படின்னா மனசில் முதல்ல வரக்கூடிய பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தென்றல் வந்து தீண்டும்போது. அந்த பாட்டை கேட்கும் பொழுது உண்மையாகவே நமக்கு மயிலிறகால வருடின மாதிரி ஒரு மெல்லிசையான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். அப்படி ஒரு பாடலை இசையமைக்கிறதுக்கு இசைஞானி எடுத்துக்கிட்ட நேரம் 30 நிமிடம். அந்த 30 நிமிடத்தில் இந்த அழகான பாடல்களை அவர் கொடுத்துருக்கிறார். பொள்ளாச்சியில் இரவு நேரங்களில் திரையரங்குகளுக்கு வந்து யானைகள் கூட்டம் கூட்டமாக வருது அப்படின்ற ஒரு செய்தி பார்த்தோம். அது எதுக்காக வருது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணும் பொழுது தான் தெரிஞ்சது, ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு அப்படின்ற பாட்டு எப்பெல்லாம் அந்த தியேட்டரில் ஓட ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் யானைகள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சுதான். அந்த பாடல்கள் மாதிரியான ஏகப்பட்ட பாடல்கள் உருவாக்கப்பட்ட இடம் பிரசாத் ஸ்டுடியோ. அந்த கோவிலில் உட்காந்து அவர் அந்த பாடல்களை வந்து உருவாக்கினார். அவர் நம்ம நாட்டுக்காக, நம்மளுடைய திரைத்துறைக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கார். தமிழ்நாடு அரசு அவரை பாராட்டி கலைமாமணி விருது கொடுத்துருக்கு. அண்ணாமலை பல்கலைக்கழகமும் காமராஜர் பல்கலைக்கழகமும் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு. 5 தேசிய விருதுகளை வின் பண்ணியிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே நம்ம நாட்டினுடைய உயரிய விருதான பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளெல்லாம் கூட வாங்கி குமிச்சு நம்ம நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தி கொடுத்தவருக்கு நிலைமை என்ன? பிரசாத் ஸ்டுடியோருடைய வாரிசுகள் நாங்கள் இந்த இடத்த வாடகைக்கு விட போகிறோம், புதுப்பிச்சு வாடகைக்கு விட போகிறோம், நீங்கள் காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு இளையராஜா தரப்புலேருந்து அந்த வாடகை வந்து நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன், நான் ஒரு கோவிலாக நினைக்கக்கூடிய ஒரு இடத்த எனக்கு நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை முடியாது அப்படின்னு அந்த பிரச்சனை வந்து கோர்ட்டுக்கு வருது. கோர்ட் தரப்புலேருந்து சமரசமாக போய்க்கோங்க, நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு இளையராஜா கிட்ட சொல்லப்படுறாங்க. இளையராஜா அவர்களும் வந்துட்டு, சரி நான் இந்த இடத்த காலி பண்ணிக்கிறேன், அதுக்கு முன்னாடி என்னுடைய பொருட்களை நான் எடுத்துக்குவோம், நான் கோவிலாக மதித்த அந்த இடத்துல நான் ஒரே ஒரு நாள் தியானம் பண்ணணும், அதுக்கான அனுமதியை மட்டும் நீதித்துறை எனக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, சமரசமாக எல்லாம் போயிருங்க, அதற்கான அனுமதியும் உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாச்சு, ஒரு நாள் தியானம் பண்ணிக்கலாம், உங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்னதுக்கப்புறம், அந்த பொருட்களை எடுக்க போகும்பொழுது அந்த பொருட்களையெல்லாம் குப்பை மாதிரி போட்டிருக்கிற காட்சியை பார்த்ததுக்கப்புறம், தியானமும் வேண்டாயா, நான் கோவில் மாதிரி மதித்த இடத்த நீங்கள் குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு திரும்பி போன இளையராஜா அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறில் கண்டிப்பாக இந்த ஒரு நாள் கருப்பு நாளாகத்தான் இருக்கும். இளையராஜாவின் இசை இருக்கும் வரை இந்த வழி இருக்கும்.